வேலைக்காரன் சீரியலில் இன்னியோட எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா கோமலவல்லி வந்து விசாலாச்சம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இது மாதிரி வந்து நாங்கள் வீட்டை விட்டு கிளம்புறோம் அப்படின்றாங்க. ஆனால் விசாலாச்சம்மா வந்து கேட்குறாங்க, யாராச்சும் எதுனாச்சும் சொன்னாங்களா ஏன் வீட்டை விட்டு போகிற அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோமலவல்லி வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதுமாரி என் பேர் வந்து சாந்தி, நான் வள்ளி சொன்னதால தான் இந்த வீட்டுக்கே வந்தேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் மணிப்பும் கேட்குறாங்க, கையத்தை கும்பிட்டு வந்து மணிப்பும் கேட்குறாங்க. விசாலாச்சம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இவங்க வந்து இப்படி கிளம்பும் போது வந்து விசாலாச்சம்மா வந்து நீ இல்லை எங்கேயும் போவாத, இந்த வீட்டில் வாழணும் தானே நீ வந்து ஆசைப்பட்ட, அது நடக்கும், அது வரைக்கும் நீ வந்து இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து சாந்தி கிட்ட வந்து பேசுகிறாங்க, இது மாதிரி வந்து வேலன் வந்து எனக்கு விட்டு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்றாங்க. அப்போ வந்து சாந்திக்கு ஒரு டவுட் வந்தது, உனக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அப்படின்றாங்க. உடனே வந்து வள்ளி அப்படியே சமாளிக்கிறாங்க, இல்லை இல்லை நீங்கள் ரெண்டு பேர் பேசினதை வச்சு நான் கேட்டேன், நான் அதை வச்சு நான் நன்றி சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வள்ளி வந்து தங்கத்துக்கிட்ட வந்து சமையல் பண்ணிட்டுருக்காங்க. தங்கம் அப்போ வந்து மெனுலாம் சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் பொரியல், அப்புறம் முருங்கைக்காய் எல்லாமே, முருங்கைக்காய் சூப்பு எல்லாமே வந்து முருங்காலே செய்ய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலனுக்கு வந்து பரிமாறுறாங்க. இந்த பக்கம் ராகவும் பசுபதியும் வந்து வேலன் அதை சாப்பிட்டு வந்து சாப்பிட்றத பார்த்து கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. இதான் வந்து இன்னொரு எபிசோடாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.